ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் ஊரில் இருக்க துர்கை அம்மன் கார்டனிங்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நுழைஞ்சோனமே வந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு. துளசிலேயே வந்து இனிப்பு துளசி, அப்புறம் வந்து தூதுவளை இலை, அப்புறம் வந்து கற்பூரவள்ளி இலை எல்லாமே இருந்துச்சு. நான் எனக்கு வந்து கற்பூரவள்ளி இலை வாங்க வந்தேன், நான் கற்பூரவள்ளி செடி வாங்க வந்தேன். நான் எனக்கு கற்பூரவள்ளி, துளசி, தூதுவளை இந்த மாதிரி செடியெல்லாம் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட் நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறனால நம்மளுக்கு செட் ஆகாது. நான் நிறையா செடி வாங்கி இந்த மாதிரி நிறையா வாங்கி 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 காஞ்சி போனது தான் மிச்சம். ஏன்னா வந்து வேறு வீட்டுக்கு மாறும்போது காஞ்சிருச்சு. இங்கே பாருங்களேன், சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க, எல்லா செடியும் இருந்துச்சுங்க இந்த இடத்துல. வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க எல்லா செடியும். வந்து இங்கே இருக்கிற செடியோட ரேட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. எல்லாமே பக்காவாக சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து எனக்கு வந்து தூதுவளை இலை, அப்புறம் வந்து துளசி, அப்புறம் கற்பூரவள்ளி, ரோஸ் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா என் பொண்ணுக்கு ரோஸ் வச்சு விடணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நான் வந்து செடியில் இருக்க நேம்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடமே வந்து பச்சை பசைன்ட்டு, அது மட்டும் இல்லாமல் வெயில் நம்ம மேலே படாத அளவு சூப்பராக இருந்துச்சுங்க. இவங்களே வந்து நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களே வந்து நம்ம கார்டனிங்கும் பண்ணி கொடுத்துருவாங்களாம். எனக்கு மொட்டை மாடியில் தோட்டம் போடணும்னு ரொம்ப நாள் ஆசை, ஆனால் முடியாது. ஏன்னா என்கிட்ட வாடகை வீடு வச்சுட்டு என்னங்க செய்ய முடியும், ஸோ அதனால் முடியாது. இங்கே வந்து பின்னாடியெல்லாம் பாருங்களேன், இவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த இடம். எனக்கு பார்க்கும்போதே வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொரு செடிகளையும் ஒன்று ஒன்று எடுக்கலான்னு தோணுச்சு. ஆனால் நம்மளால் முடியாதுல, சரின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். அந்த அண்ணாக்கிட்ட பர்மிஷன் கேட்டு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதெல்லாம் அப்படியே எடுத்து போய் அப்படியே பச்சை பசின்னு என்னோடய வீட்டை ஆக்கணும்னு தான் ஆசை, ஆனால் முடியலை. யாருக்கெல்லாம் செடியெல்லாம் ரொம்ப பிடிக்கும், யார் யாருக்கு என்னென்ன செடி பிடிக்கும்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ரொம்ப வெரைட்டியாக இருந்துச்சுங்க. நான் இவ்வளோ செடி நான் பார்த்ததே கிடையாது. நான் சின்ன நர்சரி ஹோம் போயிருக்கேன் நான். அங்கே வந்து சும்மா ரோஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவேன், கலர் கலராக. டேபிள் ரோஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து கேட்டால் அது ஃப்ரீயாக தருவாங்க, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். பட் இதுதான் பெருசு எங்கள் ஊரில் வந்து. இதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த இதுக்குள்ளேயே போயிருக்கேன் நான், இந்த இடத்துக்குள்ளேயே போயிருக்கேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அதுவும் காலையில் நேரம் போனேன்னா இங்கே ஊர் வேறு கொஞ்சம் லைட்டாக பனியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து அந்த மணி பிளான்ட்லாம் வந்து ரொம்ப அழகாக பக்காவாக வச்சுருந்தாங்க. என்கிட்ட ஆல்ரெடி மணி பிளான்ட்டும் இருந்துச்சு, அதை வந்து நான் கட் பண்ணிட்டேன் நான். நம்ம எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. சுற்றி பார்க்கும்போது அங்கே சப்போட்டா மரம் இருந்துச்சு, அதையும் பார்த்தாச்சு. அப்படியே திரும்பி சரி நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான ரோஸ் வாங்க போகலான்னு சொல்லிட்டு அப்படியே நான் கிளம்பிட்டேன் நான். இங்கே பாருங்கள், ஒரு ஒரு செடியும் நான் வந்து ஜூமில் காட்டுறேன், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து அந்த இடத்துல வந்து நுழைஞ்சோன்னு வச்சுருந்தாங்க. இது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் செராமிக்கில் வந்து செடி வச்சுருந்தாங்க, அது பார்க்கும்போது ரொம்ப கண்ணை பறிச்சிச்சு. ஸோ ஒன்று வாங்கிடலாமான்னு தோணுச்சு, ஆனால் வாங்கலாம், ஒரு நாள் கட்டாயம் வாங்கலாம் நம்ம. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு செராமிக்கில் இருக்கிறது. அந்த பிங்க் கலர் கல் வச்சு வச்சுருக்காங்க பாருங்களேன், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப காலையில் டைம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதான் அந்த குட்டி குட்டி செடிங்க இருந்துச்சு. செடியோட நேம்லாம் தெரியல, நான் அடுத்த வாட்டி நான் வந்து போகும்போது கொஞ்சம் நல்லா தெளிவாக கேட்டு சொல்கிறேன். இங்கே குட்டி குட்டி செடி இருந்துச்சு, அதுலேயும் அழகான பூவெல்லாம் இருந்துச்சு. சரி நம்மளுக்கு பிடிச்ச ரோஸ் வாங்கலாம், ஏன்னா என் பொண்ணு ரோஸ் கேட்டுக்கிட்டே இருந்தா. சரி நம்ம அதுக்கு போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு ரோஸ் செடி வாங்குறதுக்கு நான் போனேன் நான். அந்த போகும்போதே பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு பார்க் மாதிரி இருந்துச்சு. நானும் பையன் அப்படியே நடந்து போனேன் நான், ஒவ்வொரு செடியாக பார்த்துட்டு போனேன் நான். நேம் தெரியலை, பட் வந்து எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு பக்காவாக சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அழகாக நீட்டாக க்ளீனாக வச்சுருந்தாங்க இந்த இடம் ஃபுல்லாக. இங்கே பாருங்கள் ரோஜா தோட்டம் போட்டிருக்கா, நம்ம இப்போ அதுக்குள்ளே தான் போக போகிறோம். ரோஜா தோட்டத்துக்குள்ளே போயாச்சு. சரி நம்மளுக்கு பிடிச்ச ரோஸ் ஒன்று வாங்கிக்கலான்னு நினச்சிருந்தா நான் உள்ளே போனேன் நான். ஆனால் பார்த்தோன்னு அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டேன், ஏன்னா பார்க்குறதுக்கு எல்லாமே கலர் கலராக சூப்பர் சூப்பராக ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ரோஸ்னால் யாரை தான் ஆசை விட்டுச்சு, எனக்கு ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஃபோனை தூக்கி என் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துட்டு நான் சுற்றி பார்க்க போயிட்டேன் நான், எனக்கு என்ன கலர் ரோஸ் வாங்கணுன்ட்டு. ஸோ நான் பார்த்தேன் நான், எனக்கு அந்த கலர் பிடிச்சிருந்துச்சி, பட் என்னால் தூக்க முடியலை. நான் இங்கே பாருங்களேன் அந்த கலர் தான் நான் எடுத்தேன் நான், பட் என்னால் தூக்க முடியலை. என் வீட்டுக்காரை வந்து ஃபோனை நீங்கள் பிடிங்க, சி ஃபோனை நான் பிடிச்சிக்கிறேன் நீங்கள் எடுங்கன்னு சொன்னேன், அவர் எடுத்து கொடுத்தாரு. நான் அந்த கலரு ஆரஞ்சு கலரு, அப்புறம் வந்து ஒரு சின்ன அந்த ரெட் கலர் இருக்கும் பாருங்கள், அந்த ரெட் கலர் எடுத்தேன். அது வெறும் 50 ரூபா, இந்த சைடு இருக்கிறது 100 ரூபா. 100 ரூபா ரொம்ப அழகாக இருந்துச்சு, வாங்கணும் ஆசை. பட் நம்ம ஒரு நாள் வாங்கிக்கலாம், இப்போ வேணாம் எனக்கு. இப்போ 250 ரூபா அந்த செக்ஷன் இருந்துச்சு பாருங்கள், அது பயங்கர பக்காவாக அந்த இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லா செடியும். நம்ம வந்து கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களே வந்து நம்மளுக்கு வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. வீட்டு தோட்டமாக இருக்கட்டும், எல்லாமே இவங்களே சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க.
வாஸ்து மூங்கில், இந்த இது வாஸ்து மூங்கிலாங்க. இது இப்போ தான் இந்த மாதிரி செடியெல்லாம் நான் பார்க்குறேன், வாஸ்து மூங்கில்ன்ட்டு. அது மாதிரி எல்லா செடியும் சூப்பராக பக்காவாக பார்க்குறதுக்கு கலராக ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ இவ்வளோ செடி இருக்கா அப்படின்னு சொல்லி தோணுச்சு எனக்கு. இதெல்லாம் வந்து எவ்வளோ க்ளீனாக ரொம்ப அழகாக க்ளீனாக வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. வாங்கியாச்சு நல்ல வேலை என் பிள்ளைக்கு. இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். செடி நேம் தெரியல, இந்த இங்க இருக்கு பாருங்க, ராபரா ரப்பர். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ரப்பர் பிளான்ட். இது பொதுவா அது கேரளாவில் மட்டும்தான் இருக்கும். இப்ப நம்ம வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டிலையும் வளர்க்கலாம். அதுவும் எங்களோட தேனி மாவட்டத்தில் இருக்க டெம்பரேச்சர் ஆஃப் த கிளைமேட் அது வந்து ரப்பர் வர்றதுக்கு நிறைய சாத்தியக்கூறு நிறையா இருக்குது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வகை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டோர். இன்டோரில் நீங்கள் சாதாரணமாக வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். வீட்டிலேருந்து நீங்கள் வீட்டுக்குள்ளேயே லேசான ஒரு ஸ்ப்ரே பண்ணி தண்ணி வச்சுக்கிட்டு இது எல்லாமே வளர்த்துக்கலாம். பெருசாக ஒரு பிளான்ட் வச்சுட்டு ஒரு இப்போ மண் வச்சுட்டு எல்லாம் சேகரிச்சுட்டு எல்லாம் செய்யணும்னு தேவையில்லை. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் இருக்கும், அந்த மாதிரி கொக்கோபீட் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது, இவங்க எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கொக்கோபீட் வச்சிங்கன்னா இதில் வந்து நீர்த்தன்மை, அதாவது சாதாரணமாக தண்ணி வந்து உறிஞ்சி வச்சுக்கிற தன்மை இந்த கொக்கோபீட்டுக்கு இருக்குது. இந்த கொக்கோபீட்டில் நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா சாதாரணமாக ஒரு நாளுங்கிறது வந்து ரெண்டு நாள் ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொக்கோபீட்டோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா தண்ணியை சேர்த்து வச்சு உங்களுக்கு நம்ம இருக்கிறது வந்து இப்போ துர்க்கை அம்மன் சின்னம்மனூர் டு உத்தமபாளையம் பைபாஸில் இருக்கிற செராமிக்கில் வந்து இங்கே வந்து பாத் வச்சுருந்தாங்க, மண்பானை வச்சுருந்தாங்க. பாருங்களேன் இந்த இடம் பாருங்களேன், ரொம்ப கார்டன் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. பசங்களுக்கு விளையாடுறதுக்காக இருக்கட்டும், எல்லாமே பக்கவாக நீட்டமாக இருந்துச்சு. சரி இதை நம்ம ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்படியே செராமிக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். நான் எனக்கு செராமிக்கில் வாங்கி செடி வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நம்மளும் பையன் போயாச்சு. போகும்போது இந்த கிளைமேட்டாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற அந்த சவுண்டாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற அந்த செடியோட வாசனையாக இருக்கட்டும் பக்காவாக இருந்துச்சுங்க. அப்படியே வந்து எங்கேயோ வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்கள் பசங்களுக்கு விளையாடுறதுக்கு இடம் இருந்துச்சு. நான் ஒரு பிளானே போட்டேன், சனி ஞாயிறு என் பொண்ணும் என் பையனையும் கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்த காட்டணுன்ட்டு. ஸோ நம்ம வந்து இந்த செராமிக்குள்ளே இப்போ போகிறோம் பாருங்களேன். உள்ளே போனோன்னு அப்படி க்ளீனாக இருந்துச்சு, அப்படி கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்லலாம் அடுக்கி வச்சுருந்தாங்க பாருங்களேன், அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரி ஓகே நம்ம செராமிக்கில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பும்போது நான் பார்த்து அசந்தே போயிட்டேங்க. நான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. என் வீட்டுக்கார் அப்படியே போயிட்டார், அங்கே அவர் சுற்றி பார்க்க போயிட்டார். ஸோ நான் நுழைஞ்சோனே என் கண்ணில் பட்டது இந்த புத்த சிலையில் இருக்கிற அந்த இது தாங்க. பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள், குட்டியாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படி மேலே பார்த்தா கோல்டு கலரில், அதுக்கு மேலே பார்த்தா கோல்டு கலர் டார்க் கோல்டு. அப்படி சுற்றி சுற்றி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி இந்த மாதிரி ஒரு இதில் வந்து ஒரு பாட்டில் வந்து கட்டாயம் செடி வளர்க்கணும்னு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே நானும் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சுட்டு நீங்களும் பாருங்கள். அதை வந்து துளசி செடி வைக்கிறது பார்த்தோன்னே நல்லாவே தெரிஞ்சிச்சு. அப்புறம் சுற்றி இங்கிட்டு வரும்போது இங்கிட்டு பார்த்தா இந்த பாட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க, பக்காவாக ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் செராமிக்கில் நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். அது இந்த மாதிரி வந்து பிரிண்ட் இதெல்லாம் போட்டு பார்த்ததில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கலர்ஸ்லாம் அப்படி கண்ணில் அப்படி தொத்தி எடுத்துடுது. இந்த கடை வந்து தேனி மாவட்டம் சின்னமனூரில் இருக்க துர்கை அம்மனுங்க. இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சூப்பராக பக்காவாக இருக்கும். அது மட்டும் இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கிற கடையாக இருக்கட்டும், அந்த கடையில் இருக்க என்னென்ன பொருள்னு சொல்கிறேன் நான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரையே ஃபுல்லாக உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.